என்ன இது? மானமே பொத்தலான மாதிரி இப்படி மழை கொட்டு கொட்டுன்னு நீ கொட்டுறது. கொஞ்சம் தொட்டில் ஆட்டினா தேவையில்ல, குழந்தை முழிச்சுக்கு போகிறது. சீமாச்சு எங்கே போய் தொலைஞ்சிட்டான்? சீமாச்சோ இதோ வந்துட்டே இருக்கேன். என்ன பண்ணி? குழந்தைய கட்டிலில் போட்டுறேன். சிவாச்சோ கந்தசாமி சீக்கிரமா வண்டியை கட்ட சொல்லு. அப்படியே பக்கத்தாத்து மாலாவ இன்னைக்கு ஒரு நாளைக்கு குழந்தை துணையா வந்த படுத்துக்க சொல்லு. இப்படி திடீர்னு வலின்னு சொன்னா நான் என்னமா பண்ணுவேன்? வலி என்ன சொல்லிட்டா வரும்? என்னென்ன பேசுவேன்? ஐயோ நான் அதுக்கு சொல்லலம்மா. ஒரு பிரளயமே வர மாதிரி மழை கொடின் இருக்கு. இந்த நேரத்துல நான் உன்னை எப்படி ஆஸ்பத்திரி கழிச்சு போறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முள்ள இருக்கா? முதல்ல ரெண்டு வேப்பில குழந்தை கொண்டு வா. நடக்கும் ராத்திரிலதான் வண்டி இருக்கேன், கேட்டு வாங்கல. இந்த ராத்திரி வேலை அவரை போய் எப்படி தொந்தரவு பண்றது? இல்ல வண்டிய கேட்கொண்டுதான் கொடுத்துட்டு வர. என்ன நிச்சயம் பாப்பத்துக்கு பாவம் இல்லைன்னா வாங்குவோம். மெதுவா அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, வண்டி வந்துட்டே இருக்கு. நான் போய் தீட்சித்துல பாத்துட்டு வந்துடுறேம்மா. வண்டி திரும்பட அண்ணா வாங்கண்ணா. நான் வந்து என்ன பண்ண போறேன்? முதல்ல உன் பாரியாளை வந்து வண்டியில் இருக்க சொல்லு. அண்ணா நேரத்தை கடத்தாதடா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த விஸ்வநாத தீட்சதன் ஆணவம் பிடிச்சவன், அகம்பவக்காரன், தலகணம் ஜாஸ்தி, இதுக்கெல்லாம் தானே நான் பிரசித்தி. ஆனால் எனக்கும் ஈவ இறக்கம் பச்சாதாபம் இதெல்லாம் இருக்குன்னு யாருக்கு தெரிய போகிறது? சீக்கிரமாக வந்து வண்டியில் இருக்க சொல்லு.